திருச்சிற்றம்பலம் பாடல் நான்கு. ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எம்பெருமான் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக மாணிக்க வாசகர் இயற்றிய இந்த திருவாசகத்தை வாசிக்க வாசிக்க நெஞ்சமெல்லாம் சிவபெருமான் நிறைந்து இருக்கிறார். ஆறாத இன்பம், அதாவது அடங்காத இன்பம் அருளும் கருணையின் மலை போன்ற இறைவனே என்கிறார் மாணிக்க வாசகர். சிவபெருமான் என்னுடைய சிந்தையில் பெரும் கருணையால் வந்திருக்கின்ற காரணத்தால் இத்தகைய ஒரு பலனை நான் அடைந்தேன் என்று மாணிக்க வாசகர் இறைவனே சிவன் அவன் என் செந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று பாடுகிறார். இறைவனுடைய திருவருளே துணையாக கொண்டு அவனுடைய திருவடியை காண உதவியது என்கிறார். இறைவன் தானே வந்து ஆட்கொள்கின்றவன். அத்தனை அடியார்களுக்கும் அடியாராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சிவபெருமான் அடியார்களை தானே வந்து ஆட்கொள்கின்றவர். அப்படிப்பட்ட அந்த இறைவன் உடைய அருளாலே அந்த இறைவனுடைய திருவடிகளை காணப்பெற்றேன் என்கிறார் நம்முடைய மாணிக்க வாசகர். உள்ளம் மகிழும் வண்ணம் சிவபுராணமாகிய இதனை முன் செய்த வினைகள் எல்லாம் தீர சொல்லுகின்றேன். அதாவது உள்ளம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை இறைவனுடைய திருவடிகளை பார்த்து உருகி உருகி நம்முடைய மாணிக்க வாசகர் ஒரு ஆனந்த பெருக்கள் இப்படி பாடுகிறார். உள்ளம் மகிழும் வண்ணம் சிவபுராணமாகிய இதனை முன் செய்த வினைகள் எல்லாம் தீரச் சொல்லுகிறேன். தன்னுடைய முற்பிறவியில் தான் செய்த அத்தனை செயல்களுக்கும் அத்தனை வினைகளும் தீரும்படி இத்தகைய பெருமை வாய்ந்த இறைவனின் திருவடிகளை அடைவதற்கு அந்த இறைவனை பரம்பொருளை பாடக்கூடிய ஒரு பேர் பெற்றேனே என்றும் நம்முடைய மாணிக்க வாசகர் சிந்தை முழுக்க எம்பெருமானின் நினைவுகளில் உள்ளம் முழுக்க மகிழ்ச்சியுடன் முன் செய்த வினைகள் எல்லாம் தீர சொல்லுகின்றேன். தன்னுடைய முற்பிறவியில் தான் செய்த அத்தனை வினைகளும் தீரும் பொருட்டு நான் இந்த திருவாசகத்தை சிவபுராணத்தை நான் சொல்லுகிறேன் என்று மிக அழகாக பாடியிருக்கிறார் எம்பெருமானுடைய அருளை பற்றி இந்த பாடலில். இந்த பாடலில் இருந்து அடங்காத இன்பமும் அருளும் கருணையும் எம்பெருமான் சிவபெருமானிடமிருந்து நாம் கிடைக்கப்பெற்றோம். நம்முடைய மாணிக்க வாசகரினுடைய அழகான வரிகளால் தொடர்ந்து பயணிப்போம் இறைவனின் திருவடிகளை அடைவதற்கு. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.